வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். மாடித்தோட்டம் அல்லது வீட்டு தோட்டத்தில் மல்லிகை செடியில் அதிக பூக்கள் பூக்க வைப்பதற்கு அம்சமான 5 டிப்ஸுகளை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் வாஸ் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, வெயில் காலத்தில் தாறுமாறாக பூக்கும் மல்லிகை செடியில் எப்படி நிறைய பூக்களை பூக்க வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீசனில் மல்லிகை செடியில் பூக்கள் வந்து நிறையவே பூக்குங்க. ஒரு சில பேருக்கு பூக்கள் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரோஜா கருகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களாம் மல்லிகை பூச்செடியை வளர்த்தாக்கா வெயிலில் சூப்பராக வந்து வருங்க. சரி, மல்லிகைப்பூ செடி இந்த சீசனில், அதாவது சித்திரையிலிருந்து ஆவணி வரைக்கும் நல்லாவே பூக்கும். அதுவும் வெயில் சீசனில் தான் நல்லாவே பூக்கும். அப்போ நிறைய பூக்கள் எப்படி பூக்க வைக்கலாம், ஒரு 5 டிப்ஸாக நான் சொல்லிடுறேன். அதிகம் சொல்ல விரும்பல, 5 டிப்ஸ் தான். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மல்லிகை செடி இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, அப்போ வந்து அதாவது கொடி மாதிரி இந்த மாதிரி கொடி மாதிரி வரும் கிளைகள், அதை முக்கியமாக கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்காக இது கிடையாது. இதில் இந்த மாதிரி கொடி வந்து இதில் வந்து மொட்டுக்கள் வருது. ஆனால் ஒரு சில இதில் வந்து இந்த மாதிரி மொட்டுக்கள் இதுலேயும் இருக்குது, ஆனால் மொட்டுக்களே வராமல் தேவையில்லாமல் கொடி மாதிரி. இந்த ரோஜா செடியில் 7 இலையில் வருது பார்த்திங்களா, 7 இலைகள் கிளைகள் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதை வந்து கட் பண்ணி விட்டுடுங்க, ஏன்னா அதில் வந்து பூக்கள் பூக்காது. ஃபஸ்ட்டு டிப்ஸு. ரெண்டாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மல்லிகை செடி பூத்து முடித்த உடனே இந்த மாதிரி பூக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பூத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, இந்த பூக்களை வந்து பறிச்சிடுவோம். சாதாரணமாக இந்த மாதிரி வந்து பறித்து எடுத்துகிட்டு அப்படியே விட்டுடுவோம். ரோஜாவில் பண்ணுற மாதிரி தான் இதுலேயும். இதோ இதை வந்து பூத்து முடிச்சிருச்சு, இப்போ நம்ம இதை எடுத்து பறித்து முடிச்சுட்டு அப்படியே விட்டுடுவோம். இந்த மாதிரி விடாதீங்க. என்ன பண்ணுறீங்கனாக்கா, இதை பறிச்சுட்டு இந்த கிளை இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கட் பண்ணி விடணும். எப்படின்னு சொல்கிறேன், இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல கட் பண்ணி விடுங்க. இப்படி நம்ம கட் பண்ணி விடுறதுனால என்ன ஆகுனாக்கா, இங்கேருந்து ஒரு துளிர், இங்கேருந்து ஒரு துளிர் வரும், வந்து அதுலேருந்து பூ பூக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குன்னு இப்போ இதை நான் கட் பண்ணாமல் இருந்தால் வரும் துளிர், ஆனால் லேட்டாக வரும். இதை நான் கட் பண்ணாமல் விட்டால் ஒரு துளிர் தான் வந்திருக்கு பாருங்கள். இதுலேருந்து வந்து இதில் வந்து மொட்டுக்கள் வருது. இப்போ நான் கட் பண்ணாமல் விட்டதுனால, அதனால் நீங்கள் கிட்ட கட் பண்ணிங்கனாக்கா இந்த பக்கத்துலேருந்து ஒன்று, இந்த பக்கத்துலேருந்து ஒன்று வந்து உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கும். அப்படி வந்தது தான் இதெல்லாமே பார்த்தீங்கனாக்கா. அதனால் இதில் ஒரு துளிர்கள் வந்து இப்போ பாருங்கள் வருது பாருங்கள். இதில் முடிஞ்சால் இந்த இலைகளை கூட டேமேஜ் இல்லாமல் எடுத்து விட்ருங்க. அது பாருங்கள், அது துளிர் வருது பாருங்கள். இலையை எடுத்து விட்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, மூணாவது டிப்ஸு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, பூக்கள் நிறைய பூக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம அரப்பு மோர் கரைசல் அல்லது தேமோ நீர் கரைசல், இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில், போயிட்டு பாருங்கள். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, வாரம் ஒரு முறை தெளிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா, அதில் இருக்கிற ஆசிட் தன்மை வந்து பூக்கள் வந்து நிறைய பூக்க வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த இலைகள் மேலே, இந்த துளிர்கள் மேலே படுற மாதிரி நீங்கள் தெளிச்சுட்டு வரணும். அப்படி தெளிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். சரி, அடுத்தது நாலாவது டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, 15 நாளுக்கு ஒரு முறை என்ன பண்ண, 15 நாள் கூட தேவையில்லை, மாதம் ஒரு முறை கொடுத்தாலே போதும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து கடலை புண்ணாக்கும் வேப்ப புண்ணாக்கும். இது வந்து ஒரு 50%னா கடலை புண்ணாக்கு, அது ஒரு 25% அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணீரை வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு முறை ஊற்றினாலே போதும். அதுவே வந்து நிறைய சத்துக்கள் கிடைக்கும். அது இந்த டைமில் நீங்கள் ஊற்றினீங்கனாக்கா பூக்கள் வந்து நிறைய பூக்க வந்து ஆரம்பிக்கும். அஞ்சாவது டிப்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து இந்த மொட்டுக்களில் மொட்டுப்புழு ஒன்று வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணுனாக்கா, வேப்ப எண்ணெயை 2 ml 0.5 ml காதி சாப்போட கலந்து நம்ம வந்து பூச்சி வந்தாலும் வராட்டாலும் வாரம் ஒரு முறை தெளிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மொட்டுக்களில் வர பிரச்சனை வந்து
சரியாயிடும். இதில் முட்டுப்புழுன்னு சொல்லிட்டு வரும், அந்த பூவே வந்து பூக்காது. அதனால் நீங்கள் வந்து இந்த வேப்பெண்ணெயை வந்து வாரம் ஒரு முறை தெளிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அடுத்தது எக்ஸ்ட்ரா ஒரு சில டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்சம் சால்ட் உங்கள்கிட்ட இருந்ததுனாக்கா அதில் மெக்னீஷியம் கண்டென்ட் நிறையா இருக்குது, அது வந்து பூக்கள் பூக்க வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதை வந்து வாரத்தில் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை போதும், ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஒரு ஸ்பூன் வேர்ப்பகுதியில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு வரலாம். அப்படி எப்சம் சால்ட் என்னால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாழைப்பழ தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து வாரம் ஒரு முறை ஊற்றிட்டு வரலாம். அது எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் ரோஜா செடிக்கு பண்ணுற மாதிரி தாங்க இதுக்கும் பண்ணணும். மற்றபடி ரோஜா செடி வந்து வெயிலில் சரியாக வராது, ஆனால் இது வெயிலில் வந்து தாறு மாறாக வரும். முக்கியமாக இன்னொன்று என்னென்னா, இதை வந்து வெயிலில் வைங்க, ஷேன் நெட்டில் கூட தேவையில்லை, வெயிலில் வச்சிங்கன்னா நல்லாவே வந்து வர ஆரம்பிக்கும். அவ்வளோதாங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் கடைபிடிச்சினாலே உங்களுக்கு வந்து மல்லிகை செடியில் கொத்து கொத்தாக வந்து பூக்கள் பூக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.